வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். இந்த காலகட்டத்தில் எல்லா நாடுகள்லேயுமே அதிகமான மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்குது. இந்த மாதிரியான சமயத்தில் வந்து இலங்கை மதிப்பில் கிட்டத்தட்ட 3-4 கோடிக்கும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் தந்து ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஸோ உலகளாவிய ரீதியிலேயே வந்து வேலை வாய்ப்பு இல்லை, அதுவும் இலங்கையில் வாழ்கிறவங்களுக்கு கூட கிட்டத்தட்ட 3-4 கோடிக்கும் அதிகமான சம்பள மதிப்பில் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் வாயப்பிளந்து தான் பார்ப்பாங்க. ஸோ உண்மையான ஒரு சம்பவத்தை தான் இன்றைய தினம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இலங்கையில் இல்லை, அமெரிக்கா நாட்டிலேயே வேலை இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நாட்டில் நியூயார்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது அமெரிக்காவினுடைய தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் சார்ந்த ஒரு நகரம். அந்த நகரத்தில் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, அந்த நகரத்தினுடைய மேயர் தான் இந்த வேலை வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா மதிப்பில் வந்து 3-4 கோடிக்கும் அதிகமான இலங்கை மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்தை பெறக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவினுடைய அந்த நாட்டினுடைய மதிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸுக்கும் அதிகமான மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு அளிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு கேட்பீங்க. என்ன வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூயார்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நகரத்தில் வந்து எலிகள் பிடிக்கிறது தான் அந்த வேலை அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளுங்க. எலிகள் பிடிக்கிறதா? எலிகள் பிடிக்கிறதுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு, அதுவும் ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வழங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஏன், என்ன காரணம், எலிகளை பிடிக்கிறதுக்கு வந்து என்ன அவசியம் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த நகரத்தில் வந்து அதிகமான மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எலி தொல்லைகள் வந்து தாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்களாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வைக்கிற பொருட்களில் தொடங்கி அந்த நகரங்களில் இருக்கிற சுற்றுச்சூழலில் தொடங்கி அந்த நாட்டினுடைய அந்த நகரத்தில் இருக்கிற மக்களினுடைய உடல்நல குறைவு ஏற்படக்கூடிய, உயிர் ஆபத்து வரக்கூடிய பல ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எலி தொல்லையினுடைய தொல்லை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருப்பதாக அந்த நகரத்தினுடைய பல மக்கள் குற்றச்சாட்டுற காரணத்தினால அந்த நகரத்தினுடைய மேயர் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பக்கத்திலேயே வந்து உத்தியோகபூர்வமாக இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், அறிவித்திருக்கிறேன். ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா உலகளாவிய ரீதியில் முக்கியமான மனிதர்களால் வந்து பேசுபொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ எலி பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வந்து தொகையை வந்து அறிவிச்சிருக்கிறது இதுவே முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. ஸோ இந்த எலிகள் பிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தகுதியாக என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிகுந்த மன வலிமை உள்ள ஒரு மனிதராக இருக்கணும், கொலை செய்யக்கூடிய ஒரு உணர்வு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கணும். கொலை செய்கிற உணர்வு இருக்கிற காரணத்தினால எந்த ஒரு மனிதர்களையும் கொலை செய்ய முடியாது, எலிகளை கொலை செய்யக்கூடிய ஒரு தைரியத்தோட அந்த உணர்வு இருக்கிற மனிதர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வேலை வாய்ப்பு இல்லை, அமெரிக்காவில் குடிபெயரணும், இந்த மாதிரியான பல கனவுகளோடு இருக்கிறவங்களுக்கு, இல்லைனா அமெரிக்கா நாட்டிலேயே வந்து வேலை வாய்ப்பெல்லாம் இல்லாமல் இருக்கிற மனிதர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருந்தாலும், சோசியல் மீடியாவில் அதிகமான மக்கள் வந்து அதிகமான மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை விட அதிகபட்ச தொகை கொடுத்தாலும் இந்த தொழிலுக்கு நாங்கள் போக மாட்டோம், அதுவும் எங்களைப் போல ஒரு உயிரினம் தானே, அந்த உயிரினத்தை கொலை செய்து நாங்கள் அந்த பாவத்தை தேடிக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற மாதிரிக்கு பல பாசிட்டிவான நெகட்டிவான பல விமர்சனங்கள் இந்த சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெளிவந்து கொண்டிருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் இந்த எலிகள் பிடிக்கிற இந்த மாதிரியான வேலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மனிதர்களா? இல்லைன்னா வந்து இல்லை இல்லை அதுவும் ஒரு உயிரினம் தான், அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொலை செய்யாமல் அதுக்கு வந்து ஒரு மாற்றீடு வேறு ஏதாவது திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யலாமா அப்படின்ற உங்களினுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் சைட்டில் சொல்லலாம். ஸோ ஆக மொத்தத்தில் எலிகளினுடைய தொல்லையை தீட்டு கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாடு மாத்திரம் இல்லை, அமெரிக்கா நாட்டினுடைய நியூயார்க் நகரத்தினுடைய மேயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து திட்டமிட்டிருக்கிறாங்க. இனிமே இந்த நகரத்தில் வந்து எலி தொல்லையே இருக்காது அப்படின்ற ஒரு வாக்குறுதியையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அனைத்து முன் செயற்பாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்தங்களையும் மேற்கொள்கிறோம். ஸோ இதோ ஒரு குறிப்பிட்ட மாதங்கள்லேயே வந்து இதுக்கான முடிவு வந்து தீர்க்கப்படும் அப்படின்ற மாதிரிக்கு வந்து அந்த மேயர் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ ஆக மொத்தத்தில் அந்த நகரத்தில் இருக்கிற எலி தொல்லைகளினுடைய தொல்லை தீர்ந்து போகுமா, இல்லைனா இன்னும் அதிகரிக்குமா, இல்லைனா வேறு ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவ்வளவு மிகப்பெரிய ஒரு தீவிரமாக இந்த சம்பவம் வந்து பேசப்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நகரத்தில் வந்து பல அட்டகாசங்களை வந்து மிகப்பெரிய பெருச்சாமெலிகள் செய்தாலும் பல மனிதர்களினுடைய உயிரையே பறிக்கக்கூடிய வந்து பல நோய்களை ஏற்படுத்துறது, பல மோசமான சம்பவங்களை செய்கிறது, பல அட்டகாசங்களை செய்கிறது, இப்படி பல தொல்லைகள் வந்து தாங்க முடியாத காரணத்தினால தான் இந்த எலிகளை வந்து எப்படியா
எதையாவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் எலிகளை வந்து கொலை செய்கிறதுக்கு, எலிகளை பிடிக்கிறதுக்கான பல மனிதர்களை வந்து பல கோடி ரூபாய் இலங்கை மதிப்பில், இந்தியா மதிப்பில், வந்து அமெரிக்காவினுடைய மதிப்பில் பார்த்தாலே வந்து இது மிகப்பெரிய ஒரு ஊதியமாக பார்க்கப்படுது. இந்த முயற்சியை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த எலித்தொல்லை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு தொல்லையாக இருக்குது. இது அமெரிக்காவில் மாத்திரம் இல்லை, பல நாடுகளில் வந்து எலிகள் அப்படின்ற தொல்லை வந்து வந்துச்சுன்னா வந்து அது மிகப்பெரிய ஒரு தொல்லையாக இருக்கும், தாங்க முடியாத ஒரு தொல்லையாக இருக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஆக மொத்தத்தில் எலித்தொல்லை அப்படின்றது வந்து அமெரிக்காலேயும் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஆக மொத்தத்தில் இது கிறிஸ்மஸ் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகரித்து கொண்டு செல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஆக மொத்தத்தில் இந்த எலித்தொல்லை அப்படின்றது தீர்த்து கட்டுவாங்களா, இல்லைனா எலி வந்து அதனுடைய தொல்லையை வந்து இன்னும் அதிகரிக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுபோல் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான, நம்மளால் நம்ப முடியாத இதுபோல் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.